வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சினாஸ் கிச்சன். இப்போ வந்து சத்தான பூரி, அதாவது கம்பு, கேழ்வரகு, கோதுமை மூணு சமமான அளவு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவில் தான் இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பூரி கிழங்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு பூரி கிழங்கு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும், எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இந்த இது போடுறதுனால, கம்பெல்லாம் போடுறதுனால. இப்போ சட்டியில் வந்து கடலெண்ணெய் விட்டு கடுகுளுந்தம் பருப்பு இது கடலைப்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்துட்டு இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி, உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னா தக்காளி போட்டுருங்க, இல்லைன்னா வேண்டாம். தக்காளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதை வதக்கினவுடனே அதில் கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து கெட்டியாக கிண்டி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கொதி கொதிக்க வச்சு இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரிக்கு வந்து அந்த மாவு வந்து பிசைஞ்ச மாவு உருட்டி வச்சுருக்கேன். அதாவது கோதுமை, கம்பு, கேழ்வரகு இது மூணும் போட்டு அரைச்சது, சமமளவு போட்டு, அதாவது மூணுமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு போட்டு அரைச்சி வச்சது. அதை உருட்டி தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ உருட்டி தேய்ச்சதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு. எனக்கு கூட கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, இது கம்பு கேழ்வரகெல்லாம் போட்டுமே புஸ்ஸுன்னு வருமானு. நீங்கள் இந்த மாவில் வந்து சப்பாத்தி போடலாம், அதுக்கப்புறம் புட்டு அவிக்கலாம். புட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெண்ணெய் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பரட்டி புட்டும் அவிக்கலாம். இப்போ வந்து நான் இதை காமனாக அரைச்சி வச்சுக்கிட்டு இதிலே பூரி, புட்டு, கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே எல்லாத்துலேயும் ஒருபடி போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே செய்யலாம். வணக்கம், மீண்டும் மதுரை காஞ்சினாஸ் கிச்சனில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.